விவசாயி ஏன் போராடுறான்? நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு உரிய விலையை, ஒரு அகவிலையை, நியாயமான விலையை தீர்மானின்னு சொல்றான். 2014 அந்த போது வரும்போது அவர் சொன்னது, நான் வந்தால் உடனே அந்த அகவிலையை தீர்மானிக்கிறேன், உரிய விலையை தீர்மானிக்கிறேன். 10 ஆண்டுகள் ஆகி அது நடக்கலை. மறுபடியும் தேர்தல் வரும்போது வலியுறுத்துறோம். அப்ப துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுது விவசாயி. அதை நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, தீவிரவாதிகளை போல நடத்துகிறார் மோடி விவசாயி. மேல்மால நாமக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மான ஒரு பகுதியில் 1000கணக்கான ஏக்கர் விளை நிலங்களை பறிக்குது. சிப்காடு தொழிற்சாலை கொண்டு வர அரசு, அந்த தொழிற்சாலை யார் கட்டுறான்னு நினைக்கிறீங்க? தனியார் முதலாளி. அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படும் இங்கே இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் எதுவும் தெரியாது. அங்கே நச்சு ஆலைகள், சாய கழிவு, பீங்கான் தயாரிக்கிறது, பிளாஸ்டிக் தயாரிக்கிறது, தொழிற்சாலை, என்னென்னமோ தயாரிப்பான். வேலை யாருக்கு? எனக்கும் இல்லை, முதலாளி யாரு எவனோ தெரியாது. ஆனால் விளை நிலங்கள், தொழிற்சாலை தொடங்கினால் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிடுவதற்கு அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி, எதை சாப்பிடுவா, எத்தனை சாப்பிடுவா? இது எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் விளை வைக்கும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளை வைக்கும், உற்பத்தி செய்யும்? அது விளை நிலத்தில் தானே வரணும். அதை படிச்சுக்கிட்டே சோத்துக்க நம்ம மண்ணே அதுங்கிறது. சம்பளத்தை வச்சுக்கிட்டு பணம் இருக்கும், பை நிறைய பணம், பருப்பு அரிசி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு ஒரு மாற்று சிந்தனைக்கு வரணும். மாற்று சிந்தனைக்கு விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா? ஏன் செய்யலை? நோக்கம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், சட்டங்கள் இல்லை என்றால் என்ன? ஒன்றும் இல்லை. 5 வருஷம் தொகுதிக்கே போகல. அதனால என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. அந்த ஊர் மக்கள், நன்னில மக்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அவ்வளோதானே, போன தடவை எவ்வளோ கொடுத்தோம்? 500. இந்த வாட்டி கூட 500 சேர்த்து 1000 கொடுத்து, அந்த 1500 அந்த தம்பி சொல்கிறான் பாருங்க. ரொம்ப கோபமாக இருக்காங்க அங்கே, அந்த தெருவில் ரொம்ப கோபமாக இருக்காங்க. அங்கே ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு. எத்தனை குடும்பம் இருக்கு? ஐயா ஒரு 200 குடும்பம் இருக்கு. அப்படியா? 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடுப்பா, கொடுத்து விடு. ஆம்பளை பசங்க நேரங்கன்னா ஒரு 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 பிரியாணி, கோழி பிரியாணி ஒரு குவாட்டர் குவாட்டர் ஒன்று தட்டி விடு. வழி வச்சு விடுப்பா. ஒன்னையும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும்.